أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் மேன்மேலும் கருணை காட்டுபவனும் ஆகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير தன் அடியாரை சிறப்புக்குரிய மஸ்ஜிதில் இருந்து தொலைவில் உள்ள மஸ்ஜித் வரை இரவு நேரத்தில் கொண்டு சென்றவன் தூய்மையானவன். நாம் அதன் சுற்றுப்புறங்களுக்கு வளத்தை வழங்கியுள்ளோம். நாம் அவருக்கு நம்முடைய சில அடையாளங்களை காட்டுவதற்காக அவரை கொண்டு சென்றோம். நிச்சயமாக அவனே நன்கு கேட்பவனும் நன்கு பார்ப்பவனும் ஆவான். وآتينا موسى الكتاب وجعلناه هدى لبني إسرائيل ألا تتخذوا من دوني وكيلا மேலும் நாம் மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம். மேலும் நாம் அதனை இஸ்ராயேலின் மக்களுக்கு நேர்வழியாக ஆக்கினோம். நீங்கள் என்னை அன்றி வேறெவரையும் உங்கள் பாதுகாவலனாக்கிக் கொள்ளாதீர்கள் என்று நாம் அதில் கட்டளையிட்டிருந்தோம். ذرية من حملنا مع نوح إنه كان عبدا شكورا நூஹுடன் கப்பலில் நாம் கொண்டு சென்றவர்களின் சந்ததியினரே, நிச்சயமாக அவர் நமக்கு மிக்க நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார் என்பதனை நினைவில் கொள்ளுங்கள். وقضينا إلى بني إسرائيل في الكتاب لتفسدن في الأرض مرتين ولتعلن علوا كبيرا நாம் அந்த வேதத்தில் இஸ்ராயேலின் மக்களிடம், நிச்சயமாக நீங்கள் இந்த நாட்டில் இரண்டு முறை குழப்பம் விளைவிப்பீர்கள், மேலும் நிச்சயமாக நீங்கள் மாபெரும் கிளர்ச்சி செய்வீர்கள் என்று மிக தெளிவாக அறிவித்திருந்தோம். عليكم عبادا لنا أولي بأس شديد فجاسوا خلال الديار وكان وعدا مفعولا அவ்விரண்டுள் முதல் முறைக்குரிய வாக்குறுதி நிறைவேறும் நேரம் வந்தபோது, நாம் உங்களுக்கு தண்டனை அளிப்பதற்காக கடுமையாக போர் செய்பவர்களாயிருந்த நம்முடைய சில அடியார்களை வெற்றி பெற வைத்து உங்களுக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தினோம். அவர்கள் உங்கள் வீடுகளுக்குள் நுழைந்தனர். எவ்வாறிருப்பினும் இந்த வாக்குறுதி
கட்டாயம் நிறைவேறக்கூடியதாகவே இருந்தது. இதன் பின்னர் உங்களுக்கு அவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்த வலிமையினை நாம் வழங்கினோம். செல்வங்களையும் ஆண் மக்களையும் தந்து உங்களுக்கு நாம் உதவி புரிந்தோம். உங்களை முன்னரை விட பெருங்கூட்டத்தினராகவும் நாம் அதிகப்படுத்தினோம். ஃபைதூஜுஹக்கும் வலியதுகுலுல் மஸ்ஜித கமாந்தகலூ அவ்வல மர்ரதின் வலியுதப்பிரு மா அலௌ தத்வீரோ. நீங்கள் நன்மை செய்தால் நீங்கள் உங்களுக்கே நன்மை செய்கிறீர்கள், மேலும் நீங்கள் தீமை செய்தால் அதுவும் உங்களுக்கே. எனவே இரண்டாவது வாக்குறுதி நிறைவேறும் நேரம் வந்தபோது மேலும் உங்கள் கண்ணியத்திற்குரியோரை இழிவுபடுத்தவும் அவர்கள் முதன்முறை பள்ளிவாயிலில் நுழைந்தது போன்று நுழையவும் அவர்கள் வெற்றி கொண்டதையெல்லாம் அழித்துவிடவும் அவர்களை நாம் அனுப்பினோம். அசரப்புக்கும் ஐயர்ஹமக்கும் وَإِنْ عُدْتُمْ عُدُونَا وَجَعَلْنَا جَهَنَّمَ لِلْكَافِرِينَ حَصِيرًا. இப்பொழுது கூட யூதர்களாகிய உங்களுக்கு உங்கள் இறைவன் அருள் செய்வதென்பது அப்பாற்பட்டதென்று, மாறாக அது முற்றிலும் சாத்தியமானதே ஆகும். நீங்கள் மீண்டும் உங்கள் தவறான போக்கின் பக்கம் திரும்பி விடுவீர்களாயின் நாமும் நம்முடைய தண்டனையின் பக்கம் திரும்பி விடுவோம். மேலும் நிராகரிப்பவர்களுக்கு நரகத்தை சிறை கூடமாக நாம் ஆக்கியுள்ளோம் என்பதனை நினைவில் கொள்ளுங்கள். إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا. நிச்சயமாக இந்த குர்ஆன் மற்றெல்லாவற்றையும் விட மிகவும் சரியானதாக இருக்கின்ற பாதையின் பக்கம் வழிகாட்டுகின்றது. நம்பிக்கை கொண்டு நிலைமைக்கேற்றவாறு செயலாற்றுபவர்களுக்கு மாபெரும் வெகுமதி விதிக்கப்பட்டுள்ளதென்று இது அவர்களுக்கு நற்செய்தியையும் வழங்குகின்றது. والذين لا يؤمنون بالآخرة اعتدنا لهم عذابا أليما. மேலும் மறுமை மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு வேதனைக்குரிய தண்டனையை நாம் ஆயத்தப்படுத்தியுள்ளோம் என்றும் இது கூறுகின்றது. وَيَدْعُ الْإِنسَانُ بِالشَّرِّ دُعَاءَهُ بِالْخَيْرِ وَكَانَ الْإِنسَانُ عَجُولًا. அல்லாஹ் மனிதனை எத்தகு ஆர்வத்துடன் நன்மையின் பக்கம் அழைக்கின்றானோ அதே ஆர்வத்துடன் மனிதன் தீமையை அழைக்கின்றான். மனிதன் மிக மிக அவசரக்காரனாக இருக்கின்றான்.
وجعلنا الليل والنهار آيتين فمحونا آية الليل وجعلنا آية النهار مبصرة لتبتغوا فضلا من ربكم ولتعلموا عدد السنين والحساب وكل شيء فصلناه تفصيلا. இரவையும் பகலையும் நாம் இரண்டு அடையாளங்களாக ஆக்கியுள்ளோம். நீங்கள் இறைவனின் அருளை தேடுவதற்காகவும் வருடங்களின் எண்ணிக்கையையும் கணக்கியலையும் எளிதாக தெரிந்து கொள்வதற்காகவும் இரவிற்குரிய அடையாளத்தின் விளைவை நாம் அழித்துவிட்டு பகலிற்குரிய அடையாளத்தை பார்வையினை வழங்கக்கூடியதாக நாம் ஆக்கியுள்ளோம். எல்லாவற்றையும் நாம் நன்றாகவும் மிக மிக தெளிவாகவும் விளக்கியுள்ளோம். وكل إنسان ألزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا. மேலும் நாம் ஒவ்வொரு மனிதரின் கழுத்திலும் செயலை பிணைத்துள்ளோம். மேலும் மறுமை நாளில் நாம் அவருடைய செயல்களுக்குரிய ஒரு நூலை வெளிப்படுத்தி அவர் முன் வைத்து விடுவோம். அவர் அதனை முற்றிலும் திறந்திருக்க காண்பார். இக்ரா கிதாபக் கஃபா பிநஃப்ஸிக அல்யௌம அலைக ஹசீபா. உமது நூலை நீரே படித்து பாரும். இன்று உம்முடைய மனமே உமது கணக்கை பார்ப்பதற்கு போதுமானது என்று அவரிடம் கூறப்படும். மன் இஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லிநஃப்ஸிஹி வமன் தல்ல ஃபஇன்னமா யதில்லு அலைஹா வலா தஸிரு வாஸிரதன் விஸ்ர உஃரா وَمَا كُنَّا مُعَذِّبِينَ حَتَّى نَبْعَثَ رَسُولًا. எனவே நீங்கள் பின்வருவதை நினைவில் கொள்ளுங்கள். எவர் நேர்வழியினை பின்பற்றிச் செல்கிறாரோ அது அவரின் ஆன்மாவுக்கு நன்மை பயப்பதாகும். மேலும் எவர் அந்த நேர்வழியினை மறுத்து தவறான வழியில் செல்வாரோ அவர் தமது ஆன்மாவிற்கே தீங்கிழைத்து கொள்கிறார். மேலும் சுமை சுமக்கும் எவனும் பிறரின் சுமையை சுமக்க மாட்டான். நாம் எந்த சமுதாயத்திற்கும் அவர்களிடம் ஒரு தூதரை அனுப்பாத வரை ஒருபோதும் தண்டனையை அனுப்புவதில்லை. மேலும் நாம் ஓர் ஊரை அழித்துவிட கருதினால் முதலாவதாக நாம் அதன் சுகவாசிகளை நன்மை செய்யுமாறு கட்டளையிடுகின்றோம். அவர்கள் அதற்கு நேர்மாறாக அதில் அந்த ஊரில் கட்டுப்பாட்டை மீறிவிடுகின்றனர். அப்போது அந்த ஊரை குறித்து நம்முடைய வாக்கு நிறைவேறி விடுகின்றது. நாம் அதனை முழுமையாக அழித்து விடுகின்றோம். وَكَمْ أَهْلَكْنَا مِنَ الْقُرُونِ مِنْ بَعْدِ نُوحٍ وَكَفَى بِرَبِّكَ بِذُنُوبِ عِبَادِهِ خَبِيرًا بَصِيرًا.
மேலும் இந்த நியதிக்கு ஏற்பவே நாம் நூஹுவின் சமுதாயத்தினரையும் அவர்களுக்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக எத்தனையோ தலைமுறையினர்களை அளித்திருக்கின்றோம். உம்முடைய இறைவன் தன் அடியார்களின் பாவங்களை நன்கு அறிபவனும் அவற்றை நன்கு பார்ப்பவனும் ஆவான். ما كان يريد العاجل تعجلنا له فيها ما نشاء لمن نريد لمن نريد ثم جعلنا له جهنم يَصْلَاهَا مَذْمُومًا مَدْحُورًا. எவர் உலகத்தை மட்டும் விரும்புபவராக இருக்கின்றாரோ அவர்களுள் நாம் விரும்புபவருக்கு இவ்வுலகில் விரைவாக கிடைக்கக்கூடிய பயன்களுள் நாம் விரும்புவதை கொடுத்து விடுகின்றோம். அதன் பின்னர் அவருக்கு நரகத்தின் தண்டனையினை நியமித்து விடுகின்றோம். அவர் அதில் பழிக்கப்பட்டவராகவும் கைவிடப்பட்டவராகவும் நுழைந்து விடுகின்றார். வமன் அராதல் ஆஹிரத வசாலஹ சாய வஹுவ முஃமினும் ஃபௌலாஇக கான சஅயுஹும் மஷ்கூரோ. எவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கும் நிலையில் மறுமையினை விரும்பி அதற்கான முயற்சியினையும் முறைப்படி செய்தனரோ அத்தகையவர்களின் முயற்சிக்கு மதிப்பளிக்கப்படும் என்பதனை அவர்கள் நினைவில் கொள்ளட்டும். மறுமையை நாடும் இவர்களுக்கும் இம்மையை மட்டும் நாடும் அவர்களுக்கும் எல்லோருக்கும் உம்முடைய இறைவனின் கொடையிலிருந்தும் நாம் உதவி அளிக்கின்றோம். மேலும் உம்முடைய இறைவனின் கொடை எவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. كيف فضلنا بعضهم على بعض وللآخرة أكبر درجات وأكبر تفضيلا. உலக பொருட்களை பொறுத்தவரையிலும் கூட நாம் எவ்வாறு அவர்களுள் சிலருக்கு மற்றும் சிலரை விட சிறப்பினை வழங்கியுள்ளோம் என்பதனை நீர் காண்பீராக. மேலும் நிச்சயமாக மறுமை வாழ்க்கை அதனையும் விட பெரும் பதவிகளையும் மிக்க சிறப்பினையும் கொண்டதாகும். எனவே செவியேற்பவரே, அல்லாஹுடன் வேறெதனையும் வணக்கத்திற்குரியதாக்கிக் கொள்ளாதீர். அவ்வாறு செய்தால் நீர் பழிக்கப்பட்டு இறைவனின் உதவியையும் இழந்தவராக இருந்து விடுவீர். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. மேலும் உம்முடைய இறைவன் மிகவும் வலியுறுத்தி இவ்வாறு கட்டளையிட்டுள்ளான். நீங்கள் அவனையன்றி வேறெதனையும் வணங்காதீர்கள். மேலும் உங்கள் பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இம்மா யப்லுகன்னந்தகல் கிபரா ஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப்ஃ வலா தன்ஹர்ஹுமா
வகுல்லஹுமா கௌலன் கரீமா. அவர்களுள் ஒருவர் அல்லது அவர்கள் இருவரும் உம்முடைய வாழ்நாளில் முதுமையை எய்து விடுவார்களாயின், நீர் அவர்களது விஷயத்தில் வெறுப்பை காட்டும் விதத்தில் அவர்களை சி என்று கூட சொல்லாதீர். அவர்களை ஏசவும் வேண்டாம். அவர்களிடத்தில் எப்போதும் இனிமையாக பேசுவீராக. واخفضوا لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. மேலும் கருணை காட்டும் ஆர்வத்துடன் அவர்கள் முன் பணிவாக நடந்து கொள்வீராக. மேலும் அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டும் போது இவ்வாறு கூறுவீராக, என் இறைவா, நான் குழந்தையாக இருந்தபோது இவர்கள் என்னை வளர்த்தது போல் நீ அவர்களிடம் கருணை காட்டுவாயாக. ரப்புக்கும் ஆலம பிமா ஃபீ நுஃபூஸிக்கும் இன் தக்குனு ஸாலிஹீன ஃபைன்னஹு கான லில் அவ்வாபீன கஃபூரா. உங்கள் இறைவன் உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றையெல்லாம் நன்கு அறிகின்றான். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் மீண்டும் மீண்டும் தன் பக்கம் திரும்பக்கூடியவர்களை அவன் அதிகமாக மன்னிப்பவனாவான் என்பதனை நினைவில் கொள்ளுங்கள். وآت ذا القربى حقه والمسكين وابن السبيل ولا تبذر تبذيرا. மேலும் நெருங்கிய உறவினர், ஏழை, வழிப்போக்கர் ஆகியவர்களுக்குரியதை கொடுத்து விடுவீராக. மேலும் எவ்வகையிலும் வீண் விரயம் செய்யாதீர். إن المبذرين كانوا إخوان الشياطين وكان الشيطان لربه كفورا. நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தான்களின் சகோதரர்களாவர். ஷைத்தான் தன்னுடைய இறைவனுக்கு மிக நன்றி கெட்டவனாவான். மேலும் நீர் எதிர்பார்க்கும் உம்முடைய இறைவனின் மகத்துவமிக்க அருளை அடைவதற்காக உறவினர்களாகிய அவர்களை நீர் புறக்கணித்தால் இந்நிலையில் புறக்கணிப்பது ஆகுமானதாகும். ஆனால் அந்நேரத்திலும் கூட நீர் அவர்களிடம் மிருதுவான முறையில் பேசுவீராக. فلا تجعل يدك مغلولة إلى عنقك ولا تبسطها كل البسط فتقعد ملوما محسورا. நீர் கருமித்தனம் செய்து உமது கையை உமது கழுத்தில் மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். வீண் விரயம் செய்து அதனை முற்றிலும் விரித்துவிடவும் வேண்டாம். அவ்வாறு செய்தால் நீர் ஏளனத்திற்காலாகி அல்லது சோர்விற்குள்ளாகி செயலற்று உட்கார்ந்து விடுவீர். إِنَّ رَبَّكَ يَبْسُطُ الرِّزْقَ لِمَن يَشَاءُ وَيَقْدِرُ إِنَّهُ كَانَ بِعِبَادِهِ خَبِيرًا بَصِيرًا. நிச்சயமாக உம்முடைய இறைவன் தான் விரும்புபவருக்கு உணவை தாராளமாக வழங்குகின்றான். மேலும் தான் விரும்புபவருக்கு அவற்றை குறைவாக கொடுக்கின்றான். நிச்சயமாக அவன் தன் அடியார்களின் நிலைகளை
நன்கு அறிந்து கொள்பவனும் நன்கு பார்ப்பவனும் ஆவான். نحن نرزقهم وإياكم إن قتلهم كان خطأ كبيرا. மேலும் நீங்கள் வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். நாமே அவர்களுக்கும் உங்களுக்கும் உணவளிக்கின்றோம். அவர்களை கொலை செய்வது நிச்சயமாக மாபெரும் குற்றமாகும். மேலும் விபச்சாரத்தின் பக்கமே நெருங்காதீர். நிச்சயமாக அது பகிரங்கமான மானக்கேடான செயலும் மிக தீய வழியும் ஆகும். وَمَنْ قُتِلَ مَظْلُومًا فَقَدْ جَعَلْنَا لِوَلِيِّهِ سُلْطَانًا فَلَا يُسْرِفْ فِي الْقَتْلِ إِنَّهُ كَانَ مَنْصُورًا. எந்த உயிரை கொலை செய்வதை அல்லாஹ் விலக்கியுள்ளானோ அதனை மார்க்க சட்ட உரிமையின்றி கொலை செய்யாதீர்கள். அநியாயமாக கொல்லப்பட்டவரின் வாரிசுக்கு நாம் பழிவாங்குவதற்கான அனுமதி வழங்கியுள்ளோம். எனவே அவர் கொலை செய்தவரை கொன்றுவிடுவதில் எம்மால் நியமிக்கப்பட்ட எல்லையை கடந்துவிடக்கூடாது என்பது அவருக்கு இடப்பட்ட கட்டளையாகும். அவர் எல்லைக்குட்பட்டிருப்பாராயின் நிச்சயமாக அவருக்கு எமது உதவி கிடைக்கும். وَأَوْفُوا بِالْعَهْدِ إِنَّ الْعَهْدَ كَانَ مَسْئُولًا. அநாதைகள் தமது உறுதி வாய்ந்த வாலிப வயதை அடையும் வரை அவர்களுக்கு மிக்க நன்மை தரும் வழிமுறையை தவிர்த்துவிட்டு வேறு விதத்தில் அவர்களது செல்வத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். உங்கள் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக ஒவ்வொரு உடன்படிக்கை குறித்தும் ஒரு நாள் விசாரிக்கப்படும். وَأَوْفُوا الْكَيْلَ إِذَا كِلْتُمْ وَزِنُوا بِالْقِسْطَاسِ الْمُسْتَقِيمِ ذَلِكَ خَيْرٌ وَأَحْسَنُ تَأْوِيلًا. மேலும் நீங்கள் அளந்து கொடுக்கும்போது அளவை முழுமையாக கொடுங்கள். மேலும் நீங்கள் நிறுத்து கொடுத்தாலும் நேரான தராசு கொண்டு சரியாக நிறுத்து கொடுங்கள். இவ்வாறு செய்வது மிக்க நல்லதும் முடிவை பொறுத்தவரை மிகச் சிறந்ததுமாகும். إِنَّ السَّمْعَ وَالْبَصَرَ وَالْفُؤَادَ كُلُّ أُولَئِكَ كَانَ عَنْهُ مَسْئُولًا. செவியேற்பவரே, உமக்கு எதனை பற்றிய அறிவு இல்லையோ அதனை பின்பற்றாதீர். ஏனென்றால் காது, கண், மனம் இவை எல்லாவற்றையும் குறித்து உம்மிடம் விசாரிக்கப்படும். ولا تمشي في الأرض مرحا
إنك لن تخرق الأرض ولن تبلغ الجبال طولا. மேலும் பூமியில் ஆணவம் கொண்டு நடக்காதீர், ஏனென்றால் இதனால் நாட்டின் எல்லையையும் உம்மால் அடைந்துவிட முடியாது. மேலும் இவ்வாறு செய்வதனால் சமுதாய தலைவர்களது உயர்ந்த அந்தஸ்தையும் உம்மால் பெற்றுவிட முடியாது. குல்லு தாலிக கான சய்யுஹு இந்த ரப்பிக மக்ருஹா. இவை ஒவ்வொன்றும் உமது இறைவனிடத்தில் வெறுக்கப்பட்டதாகும். ذلك مما أوحى إليك ربك من الحكمة ولا تجعل مع الله إلها آخر فتلقى في جهنم ملوما مدحورا. மகத்துவமிக்க போதனையாகிய இது உம்முடைய இறைவன் வகியின் வாயிலாக உமக்கு அனுப்பிய நுட்பமான ஞானத்தின் ஒரு பகுதியாகும். நீர் அல்லாஹுடன் வேறெதனையும் வணக்கத்திற்குரியதாக்கிக் கொள்ளாதீர். அவ்வாறாக்கினால் நீர் பழிக்கப்பட்டவராகவும் கைவிடப்பட்டவராகவும் நரகத்தில் எரியப்படுவீர். அஃபஅஸ்ஃபாகும் ரப்புகும் பில் பனீன வத் اتخذ من الملائكة إناثا إنكم لتقولون قولا عظيما. உங்கள் இறைவன் உங்களை ஆண் மக்களின் அருளை கொண்டு சிறப்பித்து விட்டு தனக்கென அவன் சில மலக்குகளை பெண் மக்களாக ஆக்கி கொண்டானா? நிச்சயமாக நீங்கள் மாபெரும் ஆபத்தான கூற்றை கூறுகிறீர்கள். மேலும் அவர்கள் அறிவுரையினை பெற வேண்டும் என்பதற்காக நாம் இந்த குர்ஆனில் ஒவ்வொரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப விளக்கியுள்ளோம். அவ்வாறிருந்தும் இது அவர்களுக்கு தற்பெருமையையும் வெறுப்பையும் மட்டுமே அதிகரித்து கொண்டிருக்கிறது. آلِهَةٌ كَمَا يَقُولُونَ إِذًا لَّابْتَغَوْا إِلَى ذِي الْعَرْشِ سَبِيلًا. நீர் கூறுவீராக, அவர்கள் கூறுவது போன்று அல்லாஹ்வாகிய அவனுடன் வேறு கடவுள்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக இணை வைப்போராகிய அவர்கள் பொய் தெய்வங்களின் உதவியுடன் அரியணைக்கு உரியவனிடம் செல்லும் ஒரு வழியை கண்டுபிடித்திருப்பார்கள். சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யகூலூன உலுவன் கபீரா. இணை வைப்பவர்களாகிய அவர்கள் இணை வைப்பது குறித்து கூறியவற்றை விட்டும் அவன் தூய்மையானவனும் மிக்க உயர்ந்தவனும் ஆவான். تسبح له السماوات السبع والأرض ومن فيهن وإن من شيء إلا يسبح بحمده ولكن لا تفقهون تسبيحهم إِنَّهُ كَانَ حَلِيمًا غَفُورًا. ஏழு வானங்களும் பூமியும் அவற்றிலுள்ள யாவும் அவனை புகழ்கின்றன. மேலும் அவனை புகழ்ந்து போற்றாத எந்த பொருளும் இல்லை. ஆனால் அவற்றின் புகழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்வதில்லை. நிச்சயமாக அவன் குறைபாடுகளை மறைப்பவனும் மிக மன்னிப்பவனும் ஆவான்.
وَإِذَا قَرَأْتَ الْقُرْآنَ جَعَلْنَا بَيْنَكَ وَبَيْنَ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ حِجَابًا مَسْتُورًا. மேலும் நீர் குர்ஆனை ஓதும்போது நாம் உமக்கும் மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கும் இடையில் மறைமுகமான ஒரு திரையினை உண்டாக்கியுள்ளோம். وَإِذَا ذَكَرْتَ رَبَّكَ فِي الْقُرْآنِ وَحْدَهُ وَلَّوْا عَلَىٰ أَدْبَارِهِمْ نُفُورًا. மேலும் அவர்களால் அந்த உண்மையினை புரிந்து கொள்ள முடியாதிருப்பதற்காக நாம் அவர்களின் உள்ளங்களில் பல திரைகளையும் அவர்களின் காதுகளில் செவிட்டுத்தன்மையினையும் ஏற்படுத்தியுள்ளோம். நீர் குர்ஆனில் ஏகனாகிய உம்முடைய இறைவனை நினைவு கூர்ந்தால் அவர்கள் வெறுப்படைந்து புறங்காட்டி சென்று விடுகின்றனர். نحن أعلم بما يستمعون به إذ يستمعون إليك وإذ هم نجوى إذ يقول الظالمون إذ يقول الظالمون إن تتبعون إلا رجلا مسحورا. அவர்கள் வெளிப்படையாக உமது வார்த்தைக்கு செவிசாய்க்கும் போது அவர்கள் எதற்காக உமது கூற்றை செவியேற்கின்றனர் என்பதையும் அவர்கள் தமக்குள் மறைவாக பேசும்போது ஏமாற்றத்திற்கு ஆளாகியிருக்கும் ஒருவரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அந்த அநீதி இழைப்போர் கூறுவதையும் நாம் நன்கறிவோம். انظر كيف ضربوا لك الأمثال فضلوا فلا يستطيعون سبيلا. அவர்கள் உம்மை குறித்து எவ்வாறெல்லாம் கற்பனை செய்து கூறுகின்றனர் என்று பார்ப்பீராக. இதன் விளைவாக அவர்கள் வழிதவறி விட்டனர். எனவே அவர்கள் நேர்வழியினை அடைய முடியாது. وقالوا أئذا كنا عظاما ورفاتا أئنا لمبعوثون خلقا جديدا. மேலும் நாங்கள் இறந்து எலும்புகளாகி மக்கி துகள்களாகிவிட்டாலும் மீண்டும் உண்மையிலே ஒரு புதிய படைப்பாக எழுப்பப்படுவோமா என்று கேட்கின்றனர். قل كونوا حجارة أو حديدا. நீர் அவர்களிடம் கூறுவீராக, நீங்கள் கல்லாகவோ இரும்பாகவோ ஆகிவிடுங்கள். أو خلقا مما يكبر في صدوركم فسيقولون من يعيدنا قل الذي فطركم أول مرة فسينغضون إليك رؤوسهم ويقولون متى هو قل عسى أن يكون قريبا. அல்லது உங்கள் உள்ளங்களில் அவற்றை விடவும் கடினமாக தெரிகின்ற ஒரு படைப்பு பொருளாக ஆகிவிடுங்கள். அவ்வாறு ஆகிவிட்டாலும் அவன் மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பான். பின்னர் எங்களை உயிர்ப்பிப்பவன் யார் என்று அவர்கள் கேட்பார்கள். உங்களை முதன்முறை படைத்தவனே உயிர்ப்பிப்பான் என்று கூறுவீராக. அதற்கு அவர்கள் வியப்புடன் தம் தலைகளை உம்மை நோக்கி அசைத்து அது எப்போது நிகழும் என்று கேட்பார்கள். அது வெகு விரைவில் நிகழலாம் என்று கூறுவீராக.
يوم يدعوكم فتستجيبون بحمده وتظنون إن لبثتم إلا قليلا. அவன் உங்களை அழைக்கும் நாளில் அந்த வாக்குறுதி நிறைவேறும். அவனை புகழ்ந்து கொண்டே அவனது கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவனிடம் விரைந்து வருவீர்கள். நீங்கள் மிக குறுகிய காலமே உலகில் தங்கியிருந்தீர்கள் என்றும் நினைப்பீர்கள். وَقُلْ لِعِبَادِي يَقُولُوا الَّتِي هِيَ أَحْسَنُ إِنَّ الشَّيْطَانَ يَنْزَغُ بَيْنَهُمْ إِنَّ الشَّيْطَانَ كَانَ لِلْإِنْسَانِ عَدُوًّا مُبِينًا. மேலும் நீர் என் அடியார்களிடம் கூறுவீராக, அவர்கள் மிகச் சிறந்ததையே பேச வேண்டும். நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கிடையில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனின் பகிரங்க பகைவன் ஆவான். ரப்புக்கும் ஆலமுபிக்கும் ஈயஷ யர்ஹம்கும் ஔயஷ யுஅந்திபுக்கும் وَمَا أَرْسَلْنَاكَ عَلَيْهِمْ وَكِيلًا. உங்கள் இறைவன் உங்களை நன்கு அறிகிறான். அவன் விரும்பினால் உங்களுக்கு அருள் செய்வான். அவன் விரும்பினால் உங்களுக்கு தண்டனை அளிப்பான். மேலும் தூதரே, நாம் உம்மை அவர்களுக்கு பொறுப்பாளராக அனுப்பி வைக்கவில்லை. وربك أعلم بمن في السماوات والأرض ولقد فضلنا بعض النبيين على بعض وآتينا داود زبورا. மேலும் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவர்களை உம்முடைய இறைவன் நன்கு அறிகின்றான். நிச்சயமாக நாம் நபிமார்களுள் சிலருக்கு சிலரை விட சிறப்பினை வழங்கினோம். தாவூதுக்கும் நாம் சபூரை வழங்கினோம். நீர் அவர்களிடம் கூறுவீராக, அவனை விட்டுவிட்டு எவர்களை குறித்து அவர்கள் இறை தன்மையினை கொண்டிருப்பதாக வாதிக்கின்றீர்களோ அவர்களை உங்கள் உதவிக்காக அழைத்து பாருங்கள். அப்போது அவர்களால் உங்களுடைய எந்த துன்பத்தையும் உங்களை விட்டும் அகற்றவோ உங்கள் நிலையில் எந்த மாற்றத்தையும் உண்டாக்கவோ முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். أولئك الذين يدعون يبتغون إلى ربهم الوسيلة أيهم أقرب ويرجون رحمته ويخافون عذابه إن عذاب ربك كان محذورا. இவர்கள் எவர்களை அழைக்கின்றனரோ அவர்களும் கூட தங்களுடைய இறைவனை நெருங்குவதற்கான வழியினை தேடுகின்றனர். அதாவது இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவரின் உதவியினை தாங்கள் பெறுவதற்காக அவனுக்கு மிகவும் நெருக்கமானவர் யார் என்று பார்த்து கொண்டிருக்கின்றனர். மேலும் அவனது கருணையை எதிர்பார்க்கின்றனர். அவனது தண்டனைக்கு அஞ்சவும் செய்கின்றனர். நிச்சயமாக உம் இறைவனின் தண்டனை அஞ்சத்தக்கதாகும். شديدا
كان ذلك في الكتاب مستورا. மறுமை நாளிற்கு முன்னர் நாம் அழித்து விடாத அல்லது கடினமான தண்டனை அளிக்காத எந்த ஊரும் இப்பூமியின் மேற்பரப்பில் இருக்காது. இது இறைவனது நியதியில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டதாகும். وآتينا ثمود الناقة مبصرة فظلموا بها وما نرسل بالآيات إلا تخويفا. மேலும் நாம் அடையாளங்களை அனுப்புவதற்கு அவற்றை முன்னோர்கள் பொய்ப்படுத்தினர் என்பதை தவிர எம்மை வேறு எதுவும் தடுத்ததில்லை. அவ்வாறு இருந்தும் நாம் சமூதுவின் சமுதாயத்தினருக்கு ஒரு பெண் ஒட்டகத்தை தெளிவான அடையாளமாக வழங்கினோம். ஆனால் அவர்கள் அதற்கு அநீதி இழைத்தனர். மேலும் எச்சரிப்பதற்காகவே நாம் அடையாளங்களை அனுப்புகிறோம். وإذ قلنا لك إن ربك أحاط بالناس وما جعلنا الرؤيا التي أريناك إلا فتنة للناس والشجرة الملعونة في القرآن. மேலும் நிச்சயமாக உம்முடைய இறைவன் மக்களை அழித்துவிட முடிவு செய்துவிட்டான் என்று நாம் உம்மிடம் கூறிய நேரத்தில் கூட அவர்கள் பயன்பெறவில்லை. அடுத்து நாம் உமக்கு காட்டிய ஆன்மீக காட்சியையும் குர்ஆனில் சபிக்கப்பட்ட மரத்தையும் மக்களுக்கு சோதனையாகவே நாம் ஆக்கியுள்ளோம். ونخوفهم فما يزيدهم إلا طغيانا كبيرا. அவர்களை நாம் பயமுறுத்தி கொண்டே இருக்கின்றோம். இவ்வாறிருந்தும் எம்முடைய பயமுறுத்தலாகி அது அவர்களுக்கு அபாயகரமான வரம்பு மீறலையே அதிகரித்து கொண்டிருக்கின்றது. وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس قال أأسجد لمن خلقت طينا. نعم வானவர்களிடம் நீங்கள் ஆதமுடன் இணைந்து சிரம்பணியுங்கள் என்று கூறிய நேரத்தையும் நினைத்து பாருங்கள். அப்போது அவர்கள் இக்கட்டளைக்கேற்ப ஆதமுடன் இணைந்து சிரம்பணிந்தனர். ஆனால் இப்லீஸ் சிரம்பணியாமல் களிமண்ணிலிருந்து நீ படைத்த மனிதராகிய இவருடன் இணைந்து நாம் சிரம்பணிய வேண்டுமா என்று கூறினான். قال أرأيتك هذا الذي كرمت علي لئن أخرتني إلى يوم القيامة لأحتنكن ذريته إلا قليلا. அவன் கூறினான், இவருக்கா நான் கட்டுப்படுவது, இவருக்கா நீ என்னை விட சிறப்பளித்துள்ளாய் என நீயே சொல். மறுமை நாள் வரை நீ எனக்கு காலக்கெடு அளித்தால் நீ பாதுகாப்பளிக்கும் மிகச் சிலரை தவிர இவர் சந்ததிகளையெல்லாம் நிச்சயமாக நான் வசப்படுத்தி கொள்வேன். இதற்கு அல்லாஹ் இவ்வாறு கூறினான், செல், இங்கிருந்து அகன்று போ, ஏனென்றால் அவர்களுள் உன்னை பின்பற்றும் உங்கள் எல்லோருக்கும் நரகமே தண்டனையாகும். இதுவே முழுமையான கூலியாகும்.
واستفزز من استطعت منهم بصوتك واجلب عليهم بخيلك ورجلك وشاركهم في الأموال وشاركهم في الأموال والأولاد وعدهم وما يعدهم الشيطان إلا غرورا. அவர்களுள் உன்னால் முடிந்தவரை உன் குரலினால் மயக்கி வசப்படுத்து. உன் குதிரைகளையும் உன் ஆட்களையும் அவர்கள் மீது ஏவிவிடு. அவர்களின் செல்வங்களிலும் குழந்தைகளிலும் அவர்களுடைய பங்குதாரராக இருந்து கொண்டு அவர்களிடம் பொய்யான வாக்குறுதியளி. பின்னர் உன் முயற்சிகளின் விளைவை பார். ஷைத்தான் அவர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கிறானோ அது ஏமாற்றுதலே அன்றி வேறில்லை. عبادي ليس لك عليهم سلطان وكفى بربك وكيلا. நிச்சயமாக என் அடியார்கள், அவர்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. என் அடியாரே, உமக்கு பாதுகாப்பாளனாக இருப்பதற்கு உம் இறைவனே போதுமானவன். ربكم الذي يزجي لكم الفلك في البحر لتبتغوا من فضله إنه كان بكم رحيما. என் அடியார்களே, நீங்கள் அவனது அருளை தேட கடலில் உங்களுக்காக கப்பல்களை இயக்குபவனே உங்கள் இறைவன். நிச்சயமாக அவன் உங்களுக்கு என்றும் பேரருள் செய்பவனாவான். فَلَمَّا نَجَّاكُمْ إِلَى الْبَرِّ أَعْرَضْتُمْ وَكَانَ الْإِنسَانُ كَفُورًا. கடலில் கொந்தளிப்பு ஏற்படுவதனால் உங்களுக்கு துன்பம் ஏற்படும் போது அவனையன்றி நீங்கள் எவர்களை கடவுளர்கள் என்று அழைக்கின்றீர்களோ அவர்கள் எல்லோரும் உங்கள் எண்ணங்களிலிருந்து மறைந்து போய்விடுகின்றனர். பின்னர் அவன் உங்களை காப்பாற்றி நிலத்திற்கு கொண்டு வந்தால் நீங்கள் அவனை புறக்கணித்து விடுகின்றீர்கள். மனிதன் மிக அதிகமாக நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அவன் உங்களை நிலத்தின் ஓர் ஓரத்தில், அதாவது பூமியில் புதைத்து விட மாட்டான் என்றோ, உங்கள் மீது கல்மாரியை பொழிய வைக்க மாட்டான் என்றோ நீங்கள் நினைத்து கொண்டு அச்சமற்றிருக்கின்றீர்களா? பின்னர் நீங்கள் உங்களுக்கென்று எந்த பாதுகாவலனையும் உதவி செய்பவனையும் பெற மாட்டீர்கள். أما أمنتم أن يعيدكم فيه تارة أخرى فيرسل عليكم قاصفا من الريح فيغرقكم بما كفرتم ثم لا تجدوا لكم علينا به تبيعا. அல்லது அவன் உங்களை மீண்டும் ஒரு முறை அதில் கடலில் திரும்ப கொண்டு சென்று கடும் புயற்காற்றை உங்கள் மீது அனுப்பி நீங்கள் நிராகரிப்பதனால் உங்களை மூழ்கடித்து விட மாட்டான் என்று நீங்கள் அச்சமற்றிருக்கின்றீர்களா? பின்னர் இத்தகு தண்டனை அளிப்பதில் எமக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்பவர் எவரையும் நீங்கள் பெற மாட்டீர்கள்.
وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ وَحَمَلْنَاهُمْ فِي الْبَرِّ وَالْبَحْرِ وَرَزَقْنَاهُمْ مِنَ الطَّيِّبَاتِ وَفَضَّلْنَاهُمْ عَلَى كَثِيرٍ مِّمَّنْ خَلَقْنَا تَفْضِيلًا. மேலும் நாம் நிச்சயமாக ஆதமுடைய மக்களுக்கு மிகுந்த சிறப்பினை வழங்கி நிலத்திலும் நீரிலும் அவர்களுக்காக வாகனங்களை படைத்து தூய்மையான பொருட்களிலிருந்து அவர்களுக்கு உணவளித்துள்ளோம். நாம் படைத்த படைப்பின் ஒரு பெரும் பகுதியின் மீது நாம் மனிதர்களாகி அவர்களுக்கு மகத்தான சிறப்பினை வழங்கியுள்ளோம். يوم ندعو كل أناس بإمامهم فمن أوتي كتابه بيمينه فأولئك يقرؤون كتابهم ولا يظلمون فتيلا. ஒவ்வொரு கூட்டத்தினரையும் அவர்களின் தலைவருடன் நாம் அழைக்கவிருக்கின்ற நாளையும் நினைத்து பாருங்கள். பின்னர் எவருடைய செயல்களுக்குரிய நூல் அவரின் வலக்கையில் கொடுக்கப்படுமோ அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தங்கள் நூலை படித்து பார்ப்பார்கள். அவர்களுக்கு அணு அளவு கூட அநீதி இழைக்கப்பட மாட்டாது. وَمَنْ كَانَ فِي هَذِهِ أَعْمَى فَهُوَ فِي الْآخِرَةِ أَعْمَى وَأَضَلُّ سَبِيلًا. மேலும் இந்த உலகத்தில் குருடராக இருப்பவர் மறுமையிலும் குருடராகவே இருப்பார். மேலும் அவர் மற்றெல்லோரையும் விட மிகவும் வழிதவறியவராக இருப்பார். وَإِن كَادُوا لَيَفْتِنُونَكَ عَنِ الَّذِي أَوْحَيْنَا إِلَيْكَ لِتَفْتَرِيَ عَلَيْنَا غَيْرَهُ وَإِذًا لَاتَّخَذُوكَ خَلِيلًا. மேலும் நாம் உமக்கு வஹி அறிவித்ததன் காரணமாக நீர் அதற்கு மாற்றமானதை எமக்கு எதிராக புனைந்து எம்முடையது என கூறுவதற்காக அவர்கள் உமக்கு கொடிய சோதனை தர இருந்தனர். நீர் அவ்வாறு இயற்றியிருப்பின் நிச்சயமாக அவர்கள் உம்மை தங்கள் நெருங்கிய நண்பராக்கியிருப்பர். ثبتناك لقد كدت تركن إليهم شيئا قليلا. மேலும் நாம் உமக்கு குர்ஆனை கொடுத்து உறுதியாக நிலைத்திருக்கும் வலிமையினை வழங்காதிருப்பின் நீர் மிக குறைவாகவேனும் அவர்களை சார்ந்திருப்பீர். إِذَلَّذَقْنَاكَ ضِعْفَ الْحَيَاةِ وَضِعْفَ الْمَمَاتِ ثُمَّ لَا تَجِدُ لَكَ عَلَيْنَا نَصِيرًا. அவர்கள் எண்ணத்திற்கு ஏற்ப நீர் பொய் கூறியிருந்தால் அந்நிலையில் வாழ்விலும் மரணத்திற்கு பிறகும் உம்மை இரு மடங்கு தண்டனையை சுவைக்க செய்திருப்போம். அதன் பின்னர் எமக்கு எதிராக உமக்கு உதவுவோர் எவரையும் நீர் பெறமாட்டீர். وَيَكَادُونَ مِنَ الْأَرْضِ لِيُخْرِجُوكَ مِنْهَا وَإِذًا لَا يَلْبَثُونَ خِلَافَكَ إِلَّا قَلِيلًا. மேலும் நிச்சயமாக அவர்கள் உம்மை பயமுறுத்தி இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்காக பல்வேறு தந்திரங்களை செய்து உம்மை நிலைகுலைய செய்து கொண்டே இருக்கின்றனர். ஆனால் அவ்வாறு நிகழ்ந்து விடுமாயின் அவர்களும் உமக்கு பின்னர் சிறிது காலம்தான் பாதுகாப்பாக இருப்பார்கள். பின்னர் விரைவில் அழிவிற்கு உள்ளாகி விடுவார்கள்.
உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய நம் தூதர்களின் சமுதாயங்களுடன் நம் நடைமுறையும் இதுவேயாகும். நம் நடைமுறையில் எந்த வேறுபாட்டையும் நீர் காண மாட்டீர். أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا. சூரியன் சாய்ந்த நேரத்திலிருந்து இரவில் நன்றாக இருட்டிவிடும் நேரம் வரை பல்வேறு நேரங்களின் தொழுகையினை மிகச் சிறந்த முறையில் நிறைவேற்றுவீராக. அதிகாலையில் குர்ஆன் ஓதுவதையும் கட்டாயமாக்கிக் கொள்வீராக. அதிகாலையில் குர்ஆன் ஓதுவது அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு செயலாகும். وَمِنَ اللَّيْلِ فَتَهَجَّدْ بِهِ نَافِلَةً لَكَ عَسَىٰ أَن يَبْعَثَكَ رَبُّكَ مَقَامًا مَحْمُودًا. மேலும் இரவிலும் நீர் இந்த குர்ஆனை தஹஜ்ஜுத் தொழுகையில் ஓதுவதற்காக சிறிது துயில் கொண்டதன் பின்னர் விழித்துக் கொள்வீராக. இது உமக்கு அதிகப்படியான ஒரு வெகுமதியாகும். இதனால் உம்முடைய இறைவன் உம்மை புகழுக்குரிய இடத்திற்கு உயர்த்தக்கூடும். وَقُلْ رَبِّ أَدْخِلْنِي مُدْخَلَ صِدْقٍ وَأَخْرِجْنِي مُخْرَجَ صِدْقٍ وَاجْعَلْ لِي مِنْ لَدُنْكَ سُلْطَانًا نَصِيرًا. மேலும் நீர் கூறுவீராக, என் இறைவா, என்னை நல்ல முறையில் நுழையச் செய்வாயாக. நட்பெயரை விட்டு செல்லும் முறையில் என்னை வெளியேறச் செய்வாயாக. மேலும் உன்னிடமிருந்து எனக்கு உதவியாளராகவும் சாட்சியாகவும் விளங்கும் ஒருவரை நியமிப்பாயாக. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. நீர் எல்லா மக்களிடமும் கூறிவிடுவீராக, இப்பொழுது உண்மை வந்துவிட்டது, பொய் ஓடிவிட்டது, பொய்யானது ஓடிவிடக்கூடிய ஒன்றே ஆகும். وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا. நம்பிக்கையாளருக்கு குணமளிப்பதாகவும் அருளாகவும் தவறிழைப்பவர்களுக்கு நஷ்டத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் திருக்குறானில் இருந்து படிப்படியாக போதனைகளை இறக்கிக் கொண்டிருக்கிறோம். وَإِذَا مَسَّهُ الشَّرُّ كَانَ يَئُوسًا. நாம் மனிதனுக்கு அருள் செய்தால் அவன் அதனை புறக்கணித்து விட்டு அதிலிருந்து தன்னை தூரமாக்கிக் கொள்கின்றான். அவனுக்கு துன்பம் ஏற்பட்டால் அவன் மிக அதிகமாக நம்பிக்கை இழந்தவனாகி விடுகின்றான். فَرَبُّكُمْ عَالَمُ بِمَنْ هُوَ أَهْدَى سَبِيلًا. நீர் கூறுவீராக, ஒவ்வொருவரும் அவரவர் முறைக்கேற்ப செயல்படுகின்றனர். ஆனால் மிகவும் நேரான வழியில் இருப்பவர் எவர் என்பதை உங்கள் இறைவன் நன்கு அறிகின்றான்.
قل الروح من أمر ربي وما أوتيتم من العلم إلا قليلا அவர்கள் உம்மிடம் ஆன்மாவை பற்றி வினவுகின்றனர். நீர் அவர்களிடம், ஆன்மா என் இறைவனின் கட்டளையினால் படைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு அது பற்றி மிக குறைந்த அளவே அறிவு கொடுக்கப்பட்டுள்ளது என கூறுவீராக. நாம் விரும்பினால் உமக்கு வஹி மூலமாக அறிவித்திருந்த இறை வசனத்தை நிச்சயமாக உலகத்திலிருந்து எடுத்திருப்போம். பின்னர் இதில் எமக்கு மாற்றமாக உமக்கு எந்த பாதுகாவலனையும் நீர் காண மாட்டீர். இல்லா ரஹ்மதம் மிர் ரப்பிக் இன் ஃபத்லஹு கான அலைக கபீரா. உம் இறைவனின் அருளை தவிர வேறெதுவும் திரும்ப கொண்டு வர முடியாது. நிச்சயமாக உம் மீது அவனது அருள் மகத்தானது. குல் இன்ஜ்தமத்தில் இன்சு வல் ஜின்னு அலா ஐயத்து பிமிஸ்ல ஹாதல் குர்ஆன் லா யத்துன் நீர் அவர்களிடம் கூறுவீராக, இந்த குர்ஆனிற்கு நிகரானதை கொண்டு வருவதற்காக எல்லா மனிதர்களும் ஜின்களும் ஒன்று திரண்டு விட்டாலும் அவர்களால் இதற்கு நிகரானதை கொண்டு வர முடியாது. அவர்களுள் ஒருவருக்கொருவர் உதவி செய்பவராக இருந்தாலும் சரியே. وَلَقَدْ صَرَّفْنَا لِلنَّاسِ فِي هَذَا الْقُرْآنِ مِنْ كُلِّ مَثَلٍ فَأَبَى أَكْثَرُ النَّاسِ إِلَّا كُفُورًا. நிச்சயமாக நாம் மக்களுக்காக இந்த குர்ஆனில் முக்கியமான ஒவ்வொரு செய்தியினையும் பல்வேறு கோணங்களில் விளக்கிவிட்டோம். இவ்வாறிருந்தும் பெரும்பாலானவர்கள் குஃப்ரின் வழியை தவிர மற்றெல்லாவற்றையும் நிராகரித்து விட்டனர். وَقَالُوا لَن نُؤْمِنَ لَكَ حَتَّى تَفْجُرَ لَنَا مِنَ الْأَرْضِ يَنْبُوعًا. அவர்கள் இவ்வாறு கூறினர், நீர் எங்களுக்காக பூமியிலிருந்து ஒரு நீரூற்றை பீரிட்டு வரச் செய்யாதவரை உம்மை நாங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டோம். أَوْ تَكُونَ لَكَ جَنَّةٌ مِّن نَّخِيلٍ وَعِنَبٍ فَتُفَجِّرَ الْأَنْهَارَ خِلَالَهَا تَفْجِيرًا. அல்லது உமக்கு பேரீச்சையும் திராட்சையும் நிறைந்த ஒரு தோட்டம் இருந்து அதன் மத்தியில் நீரோடைகள் பெருக்கெடுத்தோடுமாறு நீர் செய்ய வேண்டும். أَوْ تُسْقِطَ السَّمَاءَ كَمَا زَعَمْتَ عَلَيْنَا كِسَفًا أَوْ تَأْتِيَ بِاللَّهِ وَالْمَلَائِكَةِ قَبِيلًا. அல்லது நீர் வாதிப்பதை போன்று வானம் இடிந்து துண்டுகளாக எங்கள் மீது விழ வேண்டும். அல்லது அல்லாஹ்வையும் வானவர்களையும் எங்கள் முன் நேருக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். أَيَكُونَ لَكَ بَيْتٌ مِّن زُخْرُفٍ أَوْ تَرْقَى فِي السَّمَاءِ
ولن نؤمن لرقيك حتى تنزل علينا كتابا نقرأه قل سبحان ربي هل كنت إلا بشرا رسولا அல்லது உமக்கு தங்கத்தாலான வீடொன்று இருத்தல் வேண்டும், அல்லது நீர் வானத்திற்கு ஏறிச் செல்ல வேண்டும். நாங்கள் படிக்கத்தக்க ஒரு நூலை எங்களுக்கு கொண்டு வராதவரை நீர் வானத்திற்கு சென்றதையும் நாங்கள் நம்ப மாட்டோம். நீர் கூறுவீராக, என் இறைவன் தூய்மையானவன், நான் ஒரு மனிதனாகிய தூதரே அன்றி வேறு அல்லன். وما منع الناس أن يؤمنوا إذ جاءهم الهدى إلا أن قالوا أبعث الله மக்களிடம் நேர்வழி வந்தபோது அவர்கள் அல்லாஹ் ஒரு மனிதனையா தூதராக அனுப்பியுள்ளான் என்று கூறியதுதான் அவர்களை நம்பிக்கை கொள்ள விடாமல் தடுத்தது. قل لو كان في الأرض ملائكة يمشون مطمئنين لنزلنا عليهم من السماء ملكا رسولا நீர் கூறுவீராக, பூமியில் வானவர்கள் அமைதியாக நடந்து திரிந்து வாழ்ந்து இருந்தால் நாம் அவர்களுக்கு நிச்சயமாக வானத்திலிருந்து ஒரு வானவரையே தூதராக இறக்கியிருப்போம். قل كفى بالله شهيدا بيني وبينكم إنه كان بعباده خبيرا بصيرا நீர் கூறுவீராக, எனக்கும் உங்களுக்கும் இடையில் சாட்சியாக இருக்க அல்லாஹ்வே போதுமானவன். நிச்சயமாக அவன் தன் அடியார்களை நன்கு அறிபவனும் பார்ப்பவனும் ஆவான். وَمَنْ يُدْلِلْ فَلَنْ تَجِدَ لَهُمْ أَوْلِيَاءَ مِنْ دُونِهِ அல்லாஹ் நேர்வழியில் நடத்துகிறவனே நேர்வழியில் இருப்பவனாவான். வழிதவரைச் செல்லுமாறு அவன் விட்டு விடுபவர்களுக்கு இறைவனைத் தவிர வேறு உதவியாளர்களை நீர் காண இயலாது. ونحشرهم يوم القيامة على وجوههم عميا وبكما وصما مأواهم جهنم كلما خبت زدناهم سعيرا மறுமை நாளில் அவர்களின் நோக்கங்களுக்கு ஏற்ப அவர்களை குருடர்களாகவும் ஊமையர்களாகவும் செவிடர்களாகவும் நாம் ஒன்று சேர்ப்போம். அவர்களது தங்குமிடம் நரகமாகும். அது அந்த நரகத்தின் நெருப்பு தணியும் போதெல்லாம் அவர்களுக்காக அந்த நெருப்பின் ஜுவாலையை அதிகமாக எரியும்படி செய்வோம். بأنهم كفروا بآياتنا وقالوا أئذا كنا عظاما ورفاتا أئنا لمبعوثون خلقا جديدا இது அவர்களுக்குரிய தண்டனையாகும். ஏனென்றால்
அவர்கள் நம்பிக்கையாளர்களை மறுத்து இவ்வாறு கூறினர். நாங்கள் இறந்து எலும்புகளாகி மக்கி துகள்களாகி விட்டாலும் மீண்டும் உண்மையிலேயே ஒரு புதிய படைப்பாக எழுப்பப்படுவோமா? أَوَلَمْ يَرَوْا أَنَّ اللَّهَ الَّذِي خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ قَادِرٌ عَلَىٰ أَنْ يَخْلُقَ مِثْلَهُمْ وَجَعَلَ لَهُمْ أَجَلًا لَا رَيْبَ فِيهِ فَأَبَى الظَّالِمُونَ إِلَّا كُفُورًا. வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ் அவர்களைப் போன்றவர்களை படைப்பதற்கும் ஆற்றல் பெற்றவன் என்பதை அவர்கள் அறியவில்லையா? மேலும் அவன் அவர்களுக்கு ஒரு காலக்கெடுவை ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அநீதி இழைப்பவர்கள் நன்றி கொன்ற நிலையையே மேற்கொள்கின்றனர். وَكَانَ الْإِنسَانُ قَتُورًا. நீர் அவர்களிடம் கூறுவீராக, நீங்கள் என்னுடைய இறைவனின் எல்லையற்ற அருள் கருவூலங்களுக்கு கூட உரிமையாளர்களாக இருந்தாலும் நீங்கள் அவை செலவாகிவிடுமோ என்ற பயத்தினால் அவற்றை தடுத்தே வைத்து கொண்டிருப்பீர்கள். மனிதன் மிகப்பெரிய கர்மியாவான். وَلَقَدْ آتَيْنَا مُوسَى تِسْعَ آيَاتٍ بَيِّنَاتٍ فَاسْأَلْ بَنِي إِسْرَائِيلَ إِذْ جَاءَهُمْ فَقَالَ لَهُ فِرْعَوْنُ إِنِّي لَأَظُنُّكَ يَا مُوسَى مَسْحُورًا. மேலும் நிச்சயமாக நாம் மூசாவுக்கு தெளிவான 9 அடையாளங்களை கொடுத்தோம். எனவே இஸ்ராயேலின் மக்களிடம் கேளும். அவர் அவர்களிடம் வந்தபோது ஃபிரௌன் அவரிடம், மூசாவே, நிச்சயமாக நான் உம்மை ஏமாற்றத்திற்கு ஆளானவராக கருதுகிறேன் என்றான். قال لقد علمت ما أنزل هؤلاء إلا رب السماوات والأرض بصائر وَإِنِّي لَظُنُّكَ يَا فِرْعَوْنُ مَثْبُورًا. அவர் இவ்வாறு பதிலளித்தார். வானங்கள் பூமி ஆகியவற்றின் இறைவனே அடையாளங்களாகிய இவற்றை அகப்பார்வை தரக்கூடியவையாக இறக்கியுள்ளான் என்பது நிச்சயமாக உமக்கு தெரியும். மேலும் ஃபிரௌனே, நீ உனது தீய நாட்டங்களில் வீழ்ச்சியும் தோல்வியும் அடைபவன் என்றே நான் உன்னை குறித்து உறுதியாக நம்புகிறேன். இதற்கு அவன், மூசா மற்றும் அவருடைய சமுதாயத்தினராகிய அவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றிவிட நாடினான். இதன் விளைவாக நாம் அவனையும் அவனை சார்ந்த யாவரையும் மூழ்கடித்து விட்டோம். فَإِذَا جَاءَ وَعْدُ الْآخِرَةِ
صِرَاطِ جِئْنَا بِكُمْ لَفِيفًا. அதன் பின்னர் நாம் இஸ்ரவேலின் மக்களிடம் கூறினோம், நீங்கள் முன்னறிவிக்கப்பட்ட அந்த நாட்டில் வாழுங்கள். முஸ்லீம்களுக்கு இரண்டாவது தண்டனைக்குரிய வாக்குறுதியின் காலம் வரும்போது நாம் உங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அங்கே கொண்டு வருவோம். وَبِالْحَقِّ أَنْزَلْنَاهُ وَبِالْحَقِّ نَزَلْ وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا مُبَشِّرًا وَنَذِيرًا. மேலும் நாம் இந்த குர்ஆனை உண்மையையும் நுட்பமான ஞானத்தையும் கொண்டே இறக்கினோம். உண்மையும் நுட்பமான ஞானத்தையும் கொண்டே இது இறங்கியுள்ளது. மேலும் நாம் உம்மை நற்செய்தி வழங்குபவராகவும் தண்டனையை பற்றி எச்சரிப்பவராகவுமே அனுப்பியுள்ளோம். وَقُرْآنًا فَرَقْنَاهُ لِتَقْرَأَهُ عَلَى النَّاسِ عَلَى مُكْثٍ وَنَزَّلْنَاهُ تَنزِيلًا. நாம் அதனை குர்ஆனாக ஆக்கினோம். நீர் அதனை எளிதாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு படித்து காட்டுவதற்காக அதனை பல பகுதிகளாக ஆக்கினோம். மேலும் நாம் அதனை படிப்படியாக இறக்கினோம். குல் ஆமினு பிஹி அவ்ல துமினு إِنَّ الَّذِينَ أُوتُوا الْعِلْمَ مِنْ قَبْلِهِ إِذَا يُتْلَى عَلَيْهِمْ يَخِرُّونَ لِلْأَذْقَانِ سُجَّدًا. நீர் கூறுவீராக, நீங்கள் இதனிடத்து நம்பிக்கை கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் சரி, இதற்கு முன்னர் ஞானம் வழங்கப்பெற்றவர்களின் முன் இது படித்து காட்டப்பட்டால் அவர்கள் முழுமையாக கட்டுப்படுவதை மேற்கொண்டவாறு சிரம்பணிந்து விடுகின்றனர். மேலும் அவர்கள், எங்கள் இறைவன் எல்லா குறைபாடுகளிலிருந்தும் தூய்மையானவன் என்றும், எங்கள் இறைவனின் வாக்குறுதி கட்டாயம் நிறைவேறியே தீரும் என்றும் கூறுகின்றனர். மேலும் அவர்கள் முகங்குப்புற வீழ்ந்து விடும்போது அழுது கொண்டே இருக்கின்றனர். குர்ஆனாகி அது அவர்களது பணிவை மேலும் அதிகரிக்கின்றது. குலிதுல்லா ரஹ்மன் ஐயம்மா ததோ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா ولا تجهر بصلاتك ولا تخافت بها وابتغ بين ذلك سبيلا. நீர் அவர்களிடம் கூறுவீராக, நீங்கள் அவனை அல்லாஹ் என்றோ ரஹ்மான் என்றோ அழையுங்கள். எப்பெயர் கொண்டு அவனை அழைத்தாலும் அவனுக்கோ மிகச்சிறந்த பண்பு பெயர்கள் உள்ளன. நீர் உம் பிரார்த்தனையில் உரத்த குரலிலோ மிக குறைந்த குரலிலோ ஓதாதீர். அவ்விரண்டுக்கும் இடையே ஒரு வழியை தேர்ந்து எடுத்துக் கொள்வீராக. وَقُلِ الْحَمْدُ لِلَّهِ الَّذِي لَمْ يَتَّخِذْ وَلَدًا وَلَمْ يَكُنْ لَهُ شَرِيكٌ فِي الْمُلْكِ لَمْ يَكُنْ لَهُ شَرِيكٌ فِي الْمُلْكِ وَلَمْ يَكُنْ لَهُ وَلِيٌّ مِنَ الذُّلِّ وَكَبِّرْهُ تَكْبِيرًا. நீர் கூறுவீராக, அல்லாஹ்வே எல்லா புகழுக்கும் உரியவன், அவனுக்கு மகன் இல்லை,
அவனுடைய ஆட்சியில் அவனுக்கு கூட்டாளி எவரும் இலர். அவனின் ஆற்றலின்மை காரணமாக அவனுக்கு நண்பர் ஆனவரும் எவரும் இலர். நீர் அவனுடைய பெருமையை போற்றி புகழ்வீராக. بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் மேன்மேலும் கருணை காட்டுபவனும் ஆகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன். الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا அல்லாஹ்வே எல்லா புகழுக்கும் உரியவன். அவன் இந்த வேதத்தை தன் அடியாரிடத்து இறக்கினான். மேலும் அவன் இதில் எந்த கோணலையும் வைக்கவில்லை. قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا தன்னிடம் இருந்துள்ள துன்பமிகு தண்டனை பற்றி அவன் எச்சரிப்பதற்காக இதனை உண்மையும் நேர்வழியும் கொண்டதாக இறக்கினான். மேலும் நற்செயல் செய்கிற நம்பிக்கையாளர்களுக்கு இறைவன் புறமிருந்து நட்கூலி உண்டு என்று இது நற்செய்தியும் கூறுகிறது. அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பர். وَيُنذِرَ الَّذِينَ قَالُوا اتَّخَذَ اللَّهُ وَلَدًا الله தனக்கென ஒரு மகனை கொண்டுள்ளான் என்று கூறுபவரை இது எச்சரிக்கையும் செய்கிறது. مَا لَهُمْ بِهِ مِنْ عِلْمٍ وَلَا لِآبَائِهِمْ كبرت كلمة تخرج من أفواههم يقولون إلا كذبا அவர்களுக்கும் அவர்களின் மூதாதையர்களுக்கும் இது பற்றி எவ்வித ஞானமும் இல்லை. அவர்களின் வாய்களிலிருந்து வெளிவரும் இச்சொல் மிகவும் அபாயகரமான கூற்றாகும். அவர்கள் பொய்யையே கூறுகின்றனர். فَلَعَلَّكَ بَاخِعٌ نَّفْسَكَ عَلَىٰ آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَٰذَا الْحَدِيثِ أَسَفًا மகத்துவமிக்க இந்த வசனத்தை அவர்கள் நம்பவில்லை எனில் நீர் அவர்களை பற்றிய கவலையினால் மிகுந்த வருத்தத்தினால் உம் உயிரை அழித்து விடுவீரா? إِنَّا جَعَلْنَا مَا عَلَى الْأَرْضِ زِينَةً لَهَا لِنَبْلُوَهُمْ أَيُّهُمْ أَحْسَنُ عَمَلًا நிச்சயமாக நாம் அவர்களுள் எவர் மிகச் சிறந்த முறையில் செயலாற்றுகின்றார் என்பதனை சோதிப்பதற்காக பூமியின் மேலுள்ளவற்றை நாம் அதற்கு அலங்காரமாக்கியுள்ளோம். وَإِنَّا لَجَاعِلُونَ مَا عَلَيْهَا صَعِيدًا جُرُزًا மேலும் நிச்சயமாக நாம் இதில் உள்ளவற்றையெல்லாம் ஒரு நாளில் அழித்து வெட்ட வெளியாக்கி விடுவோம். أم حسبت أن أصحاب الكهف والرقيم كانوا من آياتنا عجبا குகைக்கும் கல்வெட்டுக்கும் உரியவர்கள் எம்முடைய அடையாளங்களுள் வியப்பிற்குரியதாக இருந்தனர் என்றும் இனிமேல் அவர்களுக்கு நிகர் காணவே முடியாதென்றும் நீர் கருதுகின்றீரா? إِذِ أَوَى الْفِتْيَةُ إِلَى الْكَهْفِ فَقَالُوا رَبَّنَا
ربنا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. அந்த இளைஞர்கள் விசாலமான குகையினுள் அடைக்கலம் புகுந்தபோது, எங்கள் இறைவா, நீ எங்களுக்கு உன்னிடமிருந்து அருளை வழங்குவாயாக, மேலும் எங்களின் விஷயத்தில் நேர்வழிக்கான ஏற்பாட்டை செய்து தருவாயாக என்று வேண்டினர். فَضَرَبْنَا عَلَىٰ آذَانِهِمْ فِي الْكَهْفِ سِنِينَ عَدَدًا. இதனால் நாம் விரிவான அக்குகையில் குறிப்பிட்ட சில வருடங்கள் வெளியுலக செய்திகளை அவர்கள் கேட்காமல் இருக்க செய்துவிட்டோம். ثم بعثناهم لنعلم أي الحزبين أحصى لما لبثوا أمدا. பிறகு அங்கு தங்கியிருந்த காலத்தில் இரு பிரிவினருள் எவர் அதிக பாதுகாப்பில் இருந்தனர் என்பதை நாம் அறிவிப்பதற்காக அவர்களை எழுப்பினோம். نحن نقص عليك نباهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. நாம் அவர்கள் பற்றிய மிக முக்கியமான செய்தியினை மிகச்சரியாக உமக்கு விளக்குகின்றோம். அவர்கள் தங்கள் இறைவன் மீது உண்மையான நம்பிக்கை கொண்ட சில வாலிபர்களாக இருந்தனர். மேலும் அவர்களை நாம் நேர்வழியில் மேன்மேலும் முன்னேறச் செய்தோம். وربطنا على قلوبهم إذ قاموا فقالوا ربنا رب السماوات والأرض لن ندعو ربنا رب السماوات والأرض لن ندعو من دونه إلها لقد قلنا إذا شططا. மேலும் அவர்கள் ஊரை விட்டு வெளியேற எழுந்தபோது அவர்களின் உள்ளங்களை நாம் உறுதிப்படுத்தினோம். அவர்கள் தங்களுக்குள் வானங்களுக்கும் பூமிக்கும் உரிய இறைவனே எங்கள் இறைவனாவான், அவனையன்றி வேறு கடவுளை நாங்கள் ஒருபோதும் அழைக்க மாட்டோம், அவ்வாறு செய்தால் உண்மைக்கு புறம்பானதை கூறியவர்களாவோம் என்று கூறினர். هؤلاء قوم اتخذوا من دونه آلهة لولا يأتون عليهم بسلطان بين فمن أظلم ممن افترى على الله كذبا. நம்முடைய இந்த சமுதாயத்தினர் உண்மையான வணக்கத்திற்குரியவனை விட்டுவிட்டு தங்களுக்கென்று பல்வேறு தெய்வங்களை உருவாக்கி கொண்டனர். அவற்றை நிரூபிக்க தெளிவான எந்த சான்றையும் ஏன் அவர்கள் கொண்டு வருவதில்லை? எனவே அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட மிகவும் அநீதி இழைப்பவன் யார்? إلى الكهف ينشر لكم ربكم من رحمته ويهيئ لكم من أمركم مرفقا. மேலும் அவர்களில் இருந்தும் அல்லாஹ்வையன்றி அவர்கள் வணங்குபவற்றிலிருந்தும் நீங்கள் விலகி கொண்ட பின்னர் குகைக்குள் அடைக்கலம் புகுந்து விடுங்கள்.
உங்கள் இறைவன் உங்களுக்கு தன் அருளை திறந்து தருவான். உங்களுடைய விஷயத்தில் அவன் எளிதான ஏற்பாடுகளை செய்வான். تقرضهم ذات الشمال وهم في فجوة من ذلك من آيات الله மேலும் சூரியன் தோன்றும்போது அது அவர்களின் குகையின் வலப்பக்கமாக நகர்வதையும் அது மறையும் போது அவர்களின் இடப்பக்கமாக நகர்வதையும் நீர் காண முடியும். அவர்கள் அதன் பரந்த இடத்தில் இருந்தனர். இது அல்லாஹ்வின் அடையாளங்களை சார்ந்ததாகும். அல்லாஹ் எவருக்கு நேர்வழி காட்டுகிறானோ அவர் நேர்வழியில் இருக்கிறார். அல்லாஹ் எவரை வழிதவர விட்டு விடுகிறானோ அவருக்கு வழிகாட்டக்கூடிய உதவியாளரை நீர் பெற இயலாது. ونقلبهم ذات اليمين وذات الشمال وكلبهم باسط ذراعيه بالوسيد لو اطلعت عليهم لوليت منهم فرارا ولملئت منهم رعبا. மேலும் செவியேற்பவரே, நீர் அவர்களை விழித்து கொண்டிருப்பதாக கருதுகின்றீர், ஆனால் அவர்களோ தூங்கிக் கொண்டு இருக்கின்றனர். நாம் அவர்களை வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் திருப்புவோம். அவர்களது நாய் அவர்களுடன் வாயிலில் தன் முன்னங்கால்களை விரித்த வண்ணம் இருக்கிறது. நீர் அவர்களின் நிலைகளை தெரிந்துவிட்டால் அவர்களை விட்டும் வெருண்டோடுவதற்காக புறமுது காட்டி அவர்களின் காரணமாக திகில் கொண்டிருப்பீர். وكذلك بعثناهم ليتساءلوا بينهم قال قائل منهم كم لبثتم قالوا لبثنا يوما أو بعد يوم. எனவே நாம் அவர்களை பலவீனமான நிலையிலிருந்தும் எழுப்பினோம். இதனால் அவர்கள் தங்களுக்குள் வினவத் தொடங்கினர். அவர்களில் ஒருவர், நீங்கள் இங்கு எவ்வளவு காலம் தங்கியிருக்கிறீர்கள் எனக் கேட்டார். அவர்கள், ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் ஒரு பகுதி நேரம் நாம் தங்கியிருக்கிறோம் என்றனர். قالوا ربكم أعلم بما لبثتم فبعثوا أحدكم بورقكم هذه إلى المدينة فلينظر أيها أزكى طعاما فليأتكم برزق منه وليتلطف ولا يشعرن بكم أحدا. அதற்கு மற்றவர்கள் இவ்வாறு கூறினர், நீங்கள் தங்கியிருந்த காலத்தை உங்கள் இறைவனே நன்கறிவான். ஆகவே உங்களின் இந்த பழைய நாணயங்களை உங்களுள் ஒருவரிடம் கொடுத்து நகருக்கு அனுப்புங்கள். அங்கு சென்று அந்த நகரத்தில் எவருடைய தானியம் மிகச் சிறந்தது என பார்த்து அதிலிருந்து உணவுக்குரிய சிறந்த பொருளை வாங்கி வரட்டும். அவர் எச்சரிக்கையோடு மக்களின் இரகசிய செய்திகளை தெரிந்து கொள்ள முயலவும் வேண்டும்.
ஒருபோதும் உங்களை பற்றி எவருக்கும் தெரிவித்து விடவும் கூடாது. إنهم يظهروا عليكم يرجموكم أو يعيدوكم في ملتهم ولن تفلحوا إذا أبدا. ஏனென்றால் அவர்கள் உங்களை வென்றுவிட்டால் நிச்சயமாக அவர்கள் உங்களை கல்லெறிந்து கொன்று விடுவார்கள் அல்லது உங்களை கட்டாயப்படுத்தி திரும்பவும் தங்கள் மதத்தில் சேர்த்து கொள்வார்கள். அவ்வாறாயின் உங்களால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. إِذْ يَتَنَازَعُونَ بَيْنَهُمْ أَمْرَهُمْ فَقَالُوا ابْنُوا عَلَيْهِمْ بُنْيَانَا. اللَّهُوِنْ வாக்குறுதி நிறைவேறியே தீரும் என்பதையும் முன்னறிவிக்கப்பட்ட அந்த நேரம் வருவது பற்றி எவ்வித ஐயத்திற்கும் இடமில்லை என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக இவ்வாறு நாம் அவர்களின் நிலைகளை பற்றி மக்களுக்கு அறிவித்தோம். அவர்கள் தங்கள் பணியை குறித்து தங்களுக்கிடையில் விவாதித்த நேரத்தையும் நினைத்து பாருங்கள். அவர்கள் வாழ்ந்து வந்த இடத்தின் மீது கட்டடம் ஒன்றை நீங்கள் கட்டுங்கள் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் கூறினர். ரப்புஹும் ஆலமு பிஹிம் قال الذين غلبوا على أمرهم لنتخذن عليهم مسجدا. அவர்களுடைய இறைவன் அவர்களின் நிலைகளை நன்கு அறிந்திருந்தான். இறுதியில் தங்களின் கூற்றில் மிகைத்தவர்கள், நாங்கள் அவர்கள் வாழ்ந்து வந்த இடத்தின் மீது வணங்கும் இடத்தை தான் கட்டுவோம் என்றனர். سيقولون ثلاثة رابعهم كلبهم ويقولون خمسة سادسهم كلبهم رجما بالغيب ويقولون سبعة وثامنهم كلبهم قُلْ رَبِّي أَعْلَمُ بِعِدَّتِهِمْ مَا يَعْلَمُهُمْ إِلَّا قَلِيلٌ. சிலர் கற்பனையாக அவர்கள் மூவர், நான்காவது அவர்களின் நாய் என்றும், சிலர் அவர்கள் ஐவர், ஆறாவது அவர்களின் நாய் என்றும் கூறுகிறார்கள். மேலும் வேறு சிலர் அவர்கள் எழுவர், எட்டாவது அவர்களின் நாய் என்றும் கூறுகின்றனர். கூறுவீராக, என் இறைவன் அவர்களின் எண்ணிக்கையை நன்கறிவான். அவர்களை பற்றி சிலரை தவிர வேறு எவரும் அறிய மாட்டார்கள். மேலும் அவர்களை பற்றிய விவகாரத்தில் தெளிவான விஷயங்களை தவிர ஏனையவற்றில் விவாதம் செய்ய வேண்டாம். மேலும் அவர்களை பற்றி அவர்களுள் எவரிடமும் நீர் கேட்க வேண்டாம். ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا. மேலும் நீர் எதனை பற்றியும் நிச்சயமாக நான் இதை நாளைக்கு செய்து விடுவேன் என்று ஒருபோதும் கூறாதீர். واذكر ربك إذا نسيت وقل عسى أن يهديني ربي لأقرب من هذا رشدا. ஆனால் அல்லாஹ் நாடியபடி செய்வேன் என கூறுவீராக. நீர் மறந்துவிட்டால் உமது இறைவனை நினைவு கூர்ந்து
நேர்வழி பெறுவதற்கு இதைவிட மிகவும் சமீபமான ஒரு பாதையில் என் இறைவன் என்னை நடத்தி செல்வான் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று கூறுவீராக. وَلَبِثُوا فِي كَهْفِهِمْ ثَلَاثَ مِائَةٍ سِنِينَ وَازْدَادُوا تِسْعًا. அவர்கள் தங்களின் விரிவான பாதுகாப்பு இடமாகிய குகையில் 300 வருடங்கள் தங்கினார்கள் என்றும் 9 வருடங்களை அதிகமாக்கி கொண்டனர் என்றும் சிலர் கூறுகின்றனர். قل الله أعلم بما لبثوا له غيب السماوات والأرض أبصر به وأسمع ما لهم من دونه من ولي ولا يشرك في حكمه أحدا. குருவீராக, அவர்கள் அதில் இருந்த காலத்தை அல்லாஹ்தான் நன்கறிவான். வானங்கள் பூமி ஆகியவற்றின் இரகசியங்கள் அவனுக்கே உரியன. அவன் எவ்வளவு நன்றாக பார்க்கிறான், அவன் எவ்வளவு நன்றாக கேட்கிறான். அவர்களுக்கு அவனையன்றி உதவி செய்பவர் எவரும் இல்லை. அவன் தன் அதிகாரத்தில் எவருக்கும் பங்களிப்பதில்லை. உமது இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு வகியின் மூலம் அறிவிக்கப்பட்டதை நீர் மக்களுக்கு எடுத்துரைப்பீராக. அவனுடைய வசனங்களை எவராலும் மாற்றிவிட முடியாது. மேலும் அவனையன்றி எங்கும் நீர் அடைக்கலம் பெற மாட்டீர். واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا. மேலும் தங்கள் இறைவனின் விருப்பத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை அழைக்கின்றவர்களுடன் நீர் சேர்ந்திருப்பீராக. நீர் இவ்வுலக வாழ்வின் அலங்காரத்தை விரும்பி உம் பார்வைகள் அவர்களை விட்டும் கடந்து செல்ல வேண்டாம். ولا تطع من أغفلنا قلبه عن ذكرنا واتبع هواه وكان أمره فرطا. நாம் எவனது உள்ளத்தை நம்மை நினைப்பதிலிருந்து கவனமற்றதாக்கி விட்டோமோ அவனுக்கு கட்டுப்படாதீர். அவன் அற்ப ஆசையை பின்பற்றுகிறான். அவனின் நிலை எல்லை கடந்ததாகும். இன்னா அஅததுனா லில்லாலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா. நீர் கூறுவீராக, இந்த உண்மை உங்கள் இறைவனிடமிருந்துள்ளதாகும். எனவே எவர் விரும்புகிறாரோ அவர் நம்பட்டும், எவர் விரும்புகிறாரோ அவர் நிராகரிக்கட்டும். அநீதி இழைப்பவர்களுக்கு நிச்சயமாக நாம் நெருப்பொன்றை ஆயத்தப்படுத்தியுள்ளோம். அதன் சுற்றுச்சுவர் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். بئس الشراب وساءت.
மேலும் அவர்கள் உதவி கோரி கதறினால் உருகிய செம்பை போன்ற நீரே அவர்களுக்கு கொடுக்கப்படும். அது அவர்களின் முகங்களை சுட்டெரிக்கும். மேலும் அது எவ்வளவு மோசமான பானமாகும், அந்நெருப்பு எவ்வளவு கெட்ட தங்குமிடமாகும். الذين آمنوا وعملوا الصالحات إنا لا نضيع أجر من أحسن عملا நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்பவர்கள் தங்களின் வெகுமதியை பெற்றுக்கொள்வார்கள். நிச்சயமாக நற்செயல் செய்தோரின் கூலியை நாம் வீணாக்குவதில்லை. أولئك لهم جنات عدن تجري من تحتهم الأنهار يحلون فيها من أساور من ذهب ويلبسون ثيابا خضرا من سندس وإستبرق متكئين فيها على الأرائك அவர்களுக்கு நிலையான தோட்டங்கள் உண்டு. அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடும். அங்கு அவர்களுக்கு பொற்காப்புகள் அணிவிக்கப்படும். அவர்கள் மெல்லிய தடித்த பச்சை பட்டாடைகளை அணிவர். அவர்கள் அந்த சொர்க்கங்களில் அலங்கரிக்கப்பட்ட மஞ்சங்களில் தலையணைகளில் சாய்ந்து உட்கார்ந்திருப்பர். இது மிகச்சிறந்த வெகுமதியும் மிகச்சிறந்த தங்குமிடமும் ஆகும். وَاضْرِبْ لَهُمْ مَثَلَ الرَّجُلَيْنِ جَعَلْنَا لِأَحَدِهِمَا جَنَّتَيْنِ مِنْ عَنَابٍ وَحَفَفْنَاهُمَا بِنَخْلٍ وَجَعَلْنَا بَيْنَهُمَا زَرْعًا மேலும் நீர் அவர்களுக்கு இருவரின் உவமையை விளக்குவீராக. அவர்களுள் ஒருவருக்கு இரு திராட்சை தோட்டங்களை வழங்கினோம். அவற்றை சுற்றிலும் பேரீச்சை மரங்களை அமைத்தோம். அவ்விரண்டுக்கும் இடையில் தானிய வயல்களை உண்டாக்கினோம். கில்தல் ஜன்னதைனி ஆதத் உகுலஹா வலம் தஸ்லிம் மின்ஹு ஷைஅன் வஃபஜ்ஜர்னா கிலாலஹுமா நஹரா அவ்விரு தோட்டங்களும் தமது பழங்களை சிறிதும் குறைவின்றி வளமாக கொடுத்தன. அவற்றிற்கிடையில் ஓர் ஆற்றையும் நாம் ஓடச் செய்தோம். وَكَانَ لَهُ ثَمَرٌ فَقَالَ لِصَاحِبِهِ وَهُوَ يُحَاوِرُهُ أَنَا أَكْثَرُ مِنْكَ مَالًا وَأَعَزُّ نَفَرًا மேலும் அவருக்கு பலம் பெருமளவில் கிடைத்தது. இதனால் அவர் தம் தோழரிடம் பேசுகையில், உம்மைவிட நான் எனது செல்வத்திலும் ஆள்பலத்திலும் மிகைத்தவனாக விளங்குகின்றேன் என்று கூறினார். وَدَخَلَ جَنَّتَهُ وَهُوَ ظَالِمٌ لِنَفْسِهِ قَالَ مَا أَظُنُّ أَن تَبِيدَ هَذِهِ أَبَدًا மேலும் ஒரு தடவை அவர் தனக்கே அநீதி இழைத்து கொண்டு தம் தோட்டத்தில் நுழைந்து, இது எக்காலத்திலும் அழிந்து விடுமென்று நான் கருதவில்லை என்றார். وَمَا أَظُنُّ السَّاعَةَ قَائِمَةً وَلَئِن رُّدِدتُّ إِلَىٰ رَبِّي لَأَجِدَنَّ خَيْرًا مِّنْهَا مُنقَلَبًا
மேலும் அழிவை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட அந்த நேரம் என்றாவது வரும் என்றும் நான் கருதவில்லை. ஒருவேளை நான் என் இறைவனிடம் திரும்ப கொண்டு செல்லப்பட்டால் அங்கும் நிச்சயமாக நான் இதனைவிட சிறந்த தங்குமிடத்தை பெறுவேன். أكفرت بالذي خلقك من تراب ثم من نطفة ثم سواك رجلا. அவருடைய தோழர் அவரிடம் உரையாடியவராக கீழ் காணுமாறு கூறினார். உம்மை முதலில் மண்ணிலிருந்தும் பின்னர் விந்திலிருந்தும் படைத்து இதன் பின்னர் உம்மை முழு மனிதனாகவும் ஆக்கிய இறைவனை நீர் நிராகரிக்கின்றீரா? لكن هو الله ربي ولا أشرك بربي أحدا. ஆனால் உண்மையாகவே அல்லாஹ்தான் என் இறைவன். நான் என் இறைவனுக்கு வேறெவரையும் இணையாக்க மாட்டேன். ولولا إذ دخلت جنتك قلت ما شاء الله لا قوة إلا بالله إن ترني أنا أقل منك مالا وولدا. மேலும் நீர் உமது தோட்டத்தில் நுழைந்தபோது அல்லாஹ்வின் நாட்டமே நிறைவேறும், அல்லாஹ்விடமிருந்து அன்றி வேறு ஆற்றல் இல்லை என்று நீர் ஏன் கூறவில்லை? என்னை உம்மை விட பொருட்செல்வத்திலும் மக்கள் செல்வத்திலும் குறைந்தவனாக நீர் கண்டால்? يأتيني خيرا من جنتك ويرسل عليها حسبانا ويرسل عليها حسبانا من السماء فتصبح صعيدا زلقا. ஒருவேளை என் இறைவன் உமது தோட்டத்தை விட சிறந்ததை எனக்கு தந்துவிட்டு வானத்திலிருந்து அதில் உமது தோட்டத்தில் தீப்பிழம்பை இறக்கலாம், இதனால் அது வெற்று வழுக்கை நிலமாக ஆகிவிடும். அல்லது அதன் நீர் வற்றிவிடும், பின்னர் நீர் அதனை கண்டறிய முடியாது போய்விடலாம். وأحيط بثمره فأصبح يقلب كفيه على ما أنفق فيها وهي خاوية على عروشها ويقول يا ليتني لم أشرك بربي أحدا. மேலும் அவருடைய பழங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன. அதன் முன்னேற்றத்திற்கு அவர் செலவு செய்ததற்காகவும் அது அதனை தாங்கி நின்றவற்றுடன் வீழ்ந்து கிடந்ததற்காகவும் தம் இரு கைகளையும் பிசைந்து, அந்தோ நான் என் இறைவனுக்கு எவரையும் இணையாக்காது இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று கூறினார். ولم تكن له فئة ينصرونه من دون الله وما كان منتصرا. மேலும் அப்போது அல்லாஹ்வையன்றி அவருக்கு உதவிட எந்த கூட்டமும் இருந்ததில்லை, அதற்கு பழிவாங்கவும் அவரால் இயன்றதில்லை. هنالك الولاية لله الحق
هو خير ثوابا وخير عقبا. இத்தகு வேளையில் உண்மையான அல்லாஹ்விடம் இருந்தே பயனளிக்கக்கூடிய உதவி வருகிறது. அவன் வெகுமதி வழங்குவதிலும் மிகச்சிறந்தவன், நல்ல முடிவை வழங்குவதிலும் மிகச்சிறந்தவன். فاختلط به نبات الأرض فأصبح هشيما تذروه الرياح وكان الله على كل شيء مقتدرا. மேலும் நீர் அவர்களுக்கு இவ்வுலக வாழ்வின் உவமையை தெளிவாக விளக்குவீராக. அது நாம் மேகத்திலிருந்து பொழியச் செய்கிற நீரை போன்றது. பூமியிலுள்ள தாவரம் அதனுடன் கலந்தது. பின்னர் அது காற்றால் அடித்து செல்லப்படும் பதராகி விடுகிறது. மேலும் அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் பெற்றவன். المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا. பொருட்செல்வமும் மக்கட்செல்வமும் இவ்வுலக வாழ்வின் அலங்காரமாகும். ஆனால் இவற்றால் செய்யப்படும் நிலையான நற்செயல்கள்தான் உமது இறைவனிடத்தில் நட்கூலி கிடைப்பதற்கும் எதிர்காலத்தின் எதிர்பார்ப்புக்கும் சிறந்தவை. وَيَوْمَ نُسَيِّرُ الْجِبَالَ وَتَرَى الْأَرْضَ بَارِزَةً وَحَشَرْنَاهُمْ فَلَمْ نُغَادِرْ مِنْهُمْ أَحَدًا. நாம் மலைகளை அவற்றிற்குரிய இடங்களிலிருந்து அகற்றிவிடும் நாளில் அவர்களது மிகச்சிறந்த விளைவுகள் வெளிப்படும். உலக மக்களெல்லாம் ஒருவரையொருவர் எதிர்த்து போரிடுவதற்காக வெளியேறுவதை நீர் காண்பீர். நாம் அவர்களையெல்லாம் ஒன்று திரட்டுவோம். அவர்களுள் எவரையும் எஞ்சியிருக்குமாறு விட்டு வைக்க மாட்டோம். لقد جئتمونا كما خلقناكم أول مرة بل زعمتم ألن نجعل لكم موعدا. மேலும் அவர்கள் அணி வகுத்தவர்களாக உமது இறைவன் முன் கொண்டு வந்து நிறுத்தப்படுவர். அப்போது அவர்களிடம் இவ்வாறு கூறப்படும், நாம் உங்களை முதல் தடவை படைத்தது போன்று நீங்கள் இப்பொழுதும் அதே நிலையில் எம்மிடம் வந்துள்ளீர்கள். நீங்கள் இதனை எதிர்பார்த்ததில்லை. இந்நாள் பற்றிய வாக்குறுதியை நாம் நிறைவேற்ற மாட்டோம் என்று நீங்கள் எண்ணியிருந்தீர்கள். ووضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها ووجدوا ما عملوا حاضرا ولا يظلم ربك أحدا. மேலும் அவர்களின் செயல்கள் பதிவு செய்யப்பட்ட நூல் அவர்கள் முன் வைக்கப்படும். எனவே நீர் அக்குற்றவாளிகளை அதில் பதிவு செய்யப்பட்டு உள்ளவற்றால் பயந்தவர்களாக காண்பீர். அப்போது அவர்கள், அந்தோ நாங்கள் அழிவிற்குள்ளாகிவிட்டோம், இந்த நூலுக்கு என்ன ஏற்பட்டு விட்டது, இது எங்கள் செயல்களுள் சிறிய பெரிய எதனையும் பதிவு செய்யாமல்
விட்டு வைக்கவில்லையே என கூறுவர். அவர்கள் தாங்கள் செய்தவற்றையெல்லாம் தங்கள் முன் காண்பர். மேலும் உமது இறைவன் எவருக்கும் அநீதி இழைப்பதில்லை. وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ كَانَ مِنَ الْجِنِّ فَفَسَقَ عَنْ أَمْرِ رَبِّهِ. மேலும் நாம் வானவர்களிடம் நீங்கள் ஆதத்துடன் இணைந்து சிரம்பணியுங்கள் என்று கூறிய நேரத்தை நினைத்து பாருங்கள். இப்லீஸை தவிர அவர்கள் எல்லாரும் சிரம்பணிந்தனர். அவன் ஜின்களை சார்ந்தவனாக இருந்தான். இதனால் அவன் தன் இயல்பிற்கேற்ப தனது இறைவனின் கட்டளைக்கு மாறு செய்தான். أَفَتَتَّخِذُونَهُ وَذُرِّيَّتَهُ أَوْلِيَاءَ مِنْ دُونِي وَهُمْ لَكُمْ عَدُوٌّ بِئْسَ لِلظَّالِمِينَ بَدَلًا. ஆகவே என் அடியார்களே, நீங்கள் என்னை விட்டுவிட்டு ஷைத்தானாகிய அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் உங்கள் நண்பராக்கிக் கொள்கின்றீர்களா? ஆனால் அவர்களோ உங்கள் விரோதிகளாவர். ஷைத்தானாகிய அவன் அநீதி இழைப்பவர்களுக்கு மிக மோசமான விளைவை ஏற்படுத்துபவன் என்பது நிரூபணமாகியுள்ளது. أشهدتهم خلق السماوات والأرض ولا خلق أنفسهم وما كنت متخذ المضلين عضدا. நான் வானங்கள் பூமி ஆகியவற்றை படைத்த நேரத்திலும் அவர்களது உயிர்களை படைத்த சந்தர்ப்பத்திலும் அவர்களை சாட்சிகளாக்கவும் இல்லை, வழி தவற செய்பவர்களை என்னுடைய உதவியாளர்களாகவும் நான் ஆக்கியதில்லை. மேலும் அவன் அந்நாளில் கூறுவான், எனக்கு இணையானவர்கள் என்று எவர்களை நீங்கள் எண்ணினீர்களோ அவர்களை அழையுங்கள், அதன்படி அவர்கள் அழைப்பார்கள். ஆனால் அவர்கள் இவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். மேலும் அவர்களுக்கிடையில் நாம் ஒரு தடையை ஏற்படுத்தி விடுவோம். வரல் முஜ்ரிமூனும் மேலும் குற்றவாளிகள் அந்த நெருப்பை கண்டு தாங்கள் அதில் விழக்கூடியவர்களே என்று புரிந்து கொள்வர். மேலும் அவர்கள் அதில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான எந்த இடத்தையும் பெறமாட்டார்கள். وَلَقَدْ صَرَّفْنَا فِي هَذَا الْقُرْآنِ لِلنَّاسِ مِنْ كُلِّ مَثَلٍ وَكَانَ الْإِنسَانُ أَكْثَرَ شَيْءٍ جَدَلًا. நிச்சயமாக நாம் மனித இனத்தின் நன்மைக்காக இந்த குர்ஆனில் அவசியமான எல்லாவற்றை பற்றியும் பல்வேறு கோணங்களில் விளக்கிவிட்டோம். ஆனால் மனிதன் மிகுதியாக வாதம் செய்பவனாக இருக்கிறான். ரப்பஹும்
يستغفروا ربهم إلا أن تأتيهم سنة الأولين أو يأتيهم العذاب قبلا. மேலும் மக்களிடம் நேர்வழி வந்தபோது அதன் மீது நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கோருவதை விட்டும் அவர்களை தடுப்பது முன் சென்றோரின் முடிவு அவர்களுக்கு வருதல் வேண்டும் அல்லது அவர்களுக்கு தண்டனை அவர்கள் கண்முன் வர வேண்டும் என்பதே ஆகும். وما نرسل المرسلين إلا مبشرين ومنذرين ويجادل الذين كفروا بالباطل ليدحدوا به الحق واتخذوا آياتي وما أنذروا هزوا. மேலும் நாம் தூதர்களை நற்செய்தி வழங்குபவர்களாகவும் இறை தண்டனை பற்றி அச்சமூட்டி எச்சரிப்பவர்களாகவுமே அனுப்புகின்றோம். நிராகரித்தவர்கள் உண்மையை அழித்து விடுவதற்காக பொய்யை கொண்டு குதர்க்கம் பேசுகின்றனர். மேலும் அவர்கள் என் அடையாளங்களையும் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கப்பட்டதையும் ஏளனத்திற்குரியவையாக்கி விட்டனர். وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ فَأَعْرَضَ عَنْهَا وَنَسِيَ مَا قَدَّمَتْ يَدَاهُ إنا جعلنا على قلوبهم أكنة أن يفقهوه وفي آذانهم وقرا وإن تدعهم إلى الهدى فلن يهتدوا إذا أبدا. மேலும் தம் இறைவனின் அடையாளங்களை கொண்டு நினைவூட்டப்பட்டதன் பின்னரும் அவற்றை புறக்கணித்து தம் கரங்கள் முன்னரே அனுப்பியதை மறந்து விட்டவரை விடவும் மிக்க அநீதிழைப்பவர் யார்? அவர்கள் அதனை புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்காக நிச்சயமாக நாம் அவர்களின் உள்ளங்களில் பல திரைகளிட்டு அவர்களின் காதுகளில் செவிட்டுத்தன்மையினை ஏற்படுத்திவிட்டோம். நீர் அவர்களை நேர்வழியிடத்து அழைத்தால் அவர்கள் நேர்வழியினை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். وربك الغفور ذو الرحمة لو يؤاخذهم بما كسبوا لعجل لهم العذاب بل لهم موعد لن يجدوا من دونه موئلا. மேலும் உம் இறைவன் மிக்க மன்னிப்பவனும் மிக அதிகமாக அருள் செய்பவனும் ஆவான். அவன் அவர்களின் தீய செயல்களின் காரணமாக அவர்களை அழித்துவிட விரும்பினால் அவன் அவர்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்கியிருப்பான். ஆனால் அவன் அவ்வாறு செய்வதில்லை. எனினும் அவர்களுக்காக ஒரு காலக்கெடு நியமிக்கப்பட்டு உள்ளது. அதனை விட்டு, அதாவது அவர்கள் தண்டனையை அனுபவிப்பதற்கு முன்னர் அவர்கள் எந்த புகலிடத்தையும் காண மாட்டார்கள். وتلك القرى أهلكناهم لما ظلموا وجعلنا لمهلكهم موعدا. மேலும் நாம் அந்த ஊர்களை அவற்றில் உள்ளவர்கள் அநீதி இழைத்ததனால் அழித்துவிட்டோம். நாம் அவர்களின் அழிவிற்காக ஏற்கனவே பாவ மன்னிப்பு கோருவதற்கு ஒரு காலக்கெடுவை ஏற்படுத்தியிருந்தோம். وَإِذْ قَالَ مُوسَى لِفَتَاهُ لَا أَبْرَحُ حَتَّى أَبْلُغَ مَجْمَعَ الْبَحْرَيْنِ أَوْ أَمْضِيَ حُقُبًا. மேலும் மூசா தமது வாலிப நண்பரிடம் இவ்வாறு கூறிய நேரத்தையும் நினைத்து பாருங்கள். இரண்டு கடல்கள் சந்திக்கும் இடத்தை அடையும் வரை
நான் என் பயணத்தை நிறுத்தப் போவதில்லை, அல்லது பல நூற்றாண்டுகள் வரை சென்று கொண்டே இருப்பேன். فلما بلغ مجمع بينهما نسيا حوتهما وفتخذ سبيله في البحر سربا. எனவே அவ்விருவரும் அவ்விரண்டு கடல்களும் சந்திக்கும் இடத்தை அடைந்தபோது அவர்கள் தங்கள் மீனை அங்கு மறந்துவிட்டனர். இதனால் அது மிக வேகமாக சென்று கடலுக்குள் தன் வழியை அமைத்து கொண்டது. جاوزا قال لفتاه آتنا غداءنا لقد لقينا من سفرنا هذا نصبا. பின்னர் அவ்விருவரும் அவ்விடத்தை கடந்து சென்றபோது அவர் தமது வாலிப நண்பரிடம் இவ்வாறு கூறினார், நமக்கு நமது காலை உணவை கொண்டு வருவீராக, நிச்சயமாக நாம் நமது இப்பயணத்தினால் களைப்படைந்து விட்டோம். قال أرأيت إذ أوينا إلى الصخرة فإني نسيت الحوت وما أنسانيه إلا الشيطان أن أذكره واتخذ سبيله في البحر عجبا. அவர் கூறினார், இப்பொழுது நிகழவிருப்பது என்னவென்பதை நீங்கள் கூறுங்கள். நாம் ஓய்வெடுப்பதற்காக அந்த பாறையில் தங்கிய போது நான் மீனை பற்றி மறந்துவிட்டேன். இதை நான் நினைவில் கொள்வதை விட்டும் ஷைத்தானை தவிர வேறெவனும் என்னை மறக்கச் செய்யவில்லை. மேலும் அது வியக்கத்தக்க விதத்தில் கடலுக்குள் தன் வழியினை அமைத்து கொண்டது. قال ذلك ما كنا نبغ فارتدا على آثارهما قصصا. இதற்கு அவர், இதுவே நாம் தேடி வந்த இடம் என்றார். பின்னர் அவ்விருவரும் தங்கள் காலடிகளின் அடையாளங்களை கொண்டே திரும்பச் சென்றனர். فوجدا عبدا من عبادنا آتيناه رحمة من عندنا وعلمناه من لدنا علما. அப்போது அவர்கள் எம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களுள் மகத்தான ஒரு அடியாரை அங்கு கண்டனர். நாம் அவருக்கு எம்மிடமிருந்து அருளை வழங்கியிருந்தோம். மேலும் நாம் அவருக்கு எம்மிடமிருந்தே சிறப்பான ஞானத்தையும் அளித்திருந்தோம். قال له موسى هل أتبعك على أن تعلمني مما علمت رشدا. موسى அவரிடம், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேர்வழியில் இருந்து எனக்கும் நீங்கள் கற்றுக் கொடுப்பதற்காக நான் உங்களை பின்தொடர்ந்து வரலாமா என்றார். قال إنك لن تستطيع معي صبرا. அவர் கூறினார், என்னுடன் பொறுமையாக இருக்க உம்மால் ஒருபோதும் இயலாது. وكيف تصبر على ما لم تحط به خبرا. மேலும் நீர் முழுமையாக தெரிந்து கொள்ளாதவற்றில் உம்மால் எவ்வாறு பொறுமையுடன் இருக்க முடியும்? قال ستجدني إن شاء الله صابرا ولا أعصي لك أمرا. அவர் கூறினார், அல்லாஹ் நாடினால் தாங்கள் என்னை பொறுமையுடன் இருப்பதை காண்பீர்கள். நான் தங்களுடைய எந்த கட்டளைக்கும் மாறு செய்ய மாட்டேன்.
قال فإن اتبعتني فلا تسألني عن شيء حتى أحدث لك منه ذكرا. மாபெரும் ஆத்மஞானியாகிய அவர், நன்று, நீர் என்னுடன் வந்தால் எதனை பற்றியும் நானாக உம்மிடம் கூறும் வரை என்னிடம் அதனை பற்றி கேட்கக்கூடாது என்றார். فانطلقا حتى إذا ركبا في السفينة خرقها قال خرقتها لتغرق أهلها لقد جئت شيئا إمرا. பின்னர் அவ்விருவரும் அங்கிருந்து சென்றனர். அவர்கள் கப்பலில் ஏறியபோது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராகிய அவர் அதில் துளையிட்டார். இதனால் மூசாவாகிய அவர், இதில் உள்ளவர்களை மூழ்கடிப்பதற்காக தாங்கள் இதில் துளையிட்டீர்களா? நிச்சயமாக தாங்கள் வெறுக்கத்தக்க ஒரு செயலை செய்துள்ளீர்கள் என்றார். قال لم أقل إنك لن تستطيع معي صبرا. உம்மால் என்னுடன் பொறுமையாக ஒருபோதும் இருக்க முடியாது என்று நான் சொல்லவில்லையா என்று அவர் கூறினார். قال لا تؤاخذني بما نسيت ولا ترهقني من أمري عسرا. இதற்கு மூசாவாகிய அவர், இந்த தடவை தாங்கள் என்னை குற்றம் பிடிக்காதீர்கள், ஏனென்றால் நான் தங்களின் நேர்வழியினை மறந்துவிட்டேன். தாங்கள் எனது இச்செயலின் காரணமாக என்னுடன் வன்மையாக நடந்து கொள்ளாதீர்கள் என்றார். فانطلقا حتى إذا لقيا غلاما فقتله قال قتلت نفسا زكية بغير نفس لقد جئت شيئا نكرا. பின்னர் அவ்விருவரும் அங்கிருந்து சென்றனர். அவர்கள் ஒரு சிறுவனை சந்தித்தபோது அவர் அவனை கொன்றுவிட்டார். அப்போது அவர், அதாவது மூசா, நீர் குற்றமற்ற ஒருவனை ஓர் உயிருக்காக அன்றி கொன்றுவிட்டீரே, நிச்சயமாக நீர் மிகவும் தீயதொரு செயலை செய்துவிட்டீர் என்றார்.